ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜெய் டிப்ஸ் அண்ட் குக் சேனலில் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், நான் இன்றைக்கி சில்லு சில்லாக எடுத்துருக்கேன், நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம், சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்க்குறேன். உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இறக்கி நம்ம இதை வந்து சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.